ஒரு கிலோ மீன் இருக்குது. அந்த ஒரு கிலோ மீனை குழம்பு வைக்கிறதுக்கு தேங்காய் காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த தேங்காய் மிக்சியில் போட்டாச்சு. இப்போ இதில் உள்ள எல்லாமே மிளகு, சீரகம், சோம்பு, மஞ்சள் தூள் இதை எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக போட்டு இப்போ இந்த எண்ணெய் வரணும். சூடு ஏறிடுச்சு. இப்போ அதில் கடுகு, கொஞ்சம் போல் ஒரு பிஞ்சு சோம்பு, துளி துளி சீரகம், இதெல்லாம் பிஞ்சு கணக்கில் தான். வெந்தயம், வெந்தயம் கொஞ்சம் நல்லாவும் போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்சா, அங்கே எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. ரெண்டு மூணு உளுந்து, இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அந்த தேங்காயோட அந்த சாமானை கொஞ்சம் அரைச்சாச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கின பிறகு இந்த மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த சும்மா எண்ணெயில் ரெண்டு கலர் கலர்னீங்கன்னா அதில் ஒரு வாசம் இருக்கும். அப்புறம் நம்ம அரைச்ச டேஸ்ட்டு, தக்காளி வெங்காயம் தேங்காய் எல்லாமே சேர்த்து அரைச்ச டேஸ்ட்டை நம்ம இப்போ இதில் போட்டு சும்மா ஒரு நாலு கிண்டு கிண்டி விட்டுருங்க. இப்போ புளியை கரைச்சி விட்டுருங்க. ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் அளவுக்கு புளி, இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ சின்னதாக ஒரு டிப்ஸு, இப்போ நான் வந்து வீட்டில் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு குழம்பு இல்லையே அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறத விட, இந்த புளி இந்த இது வரைக்கும் நம்ம புளி மற்ற சாமான் எல்லாம் தான் சேர்த்துருக்கோம், இன்னும் மீனை போடலை. இந்த மாதிரி கொதித்து வந்த பிறகு நமக்கு தேவையான குழம்பை ஒரு கத்திரிக்காய், முருங்கைக்காய் இந்த மாதிரி போடலாம், அல்லது மொச்சை. இந்த மொச்சைக்கு கூட ஒரு சின்ன விஷயந்தான், இதை நான் ஒன்றும் பெருசாக இப்போ சிரமப்படலை. ஏற்கனவே வந்து பச்சை மொச்சை எல்லாருக்குமே தெரியும் தோலோடு. இது சீசனில் கிடைக்கும்போது நீங்கள் நல்லா வேக வச்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க. வெறும் உப்பு மட்டும் போட்டால் போதும், காயை கழுவிட்டு குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி உப்பு மட்டும் போட்டு வேக வச்சா போதும். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் மாதிரி வேக வச்சு சாப்பிட்டுட்டு போக மீதி இருக்குது இன்னும் அடுத்து சாப்பிட்றதுக்கு. அதில் தான் நான் கொஞ்சம் பயிரை உரித்து வச்சுருக்கிறேன். அப்போ வேலையை வந்து நம்ம எவ்வளோ ஈஸியாக முடிச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். இந்த மொச்சையை பற்றி தெரியும், அது வேக வச்சுருக்குது, உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு சாப்பிட்றதுக்காக வச்சுருக்குது. அதில் கொஞ்சம் மொச்சையை நான் உரித்து எடுத்துக்கிட்டேன் இந்த குழம்புக்கு. எனக்கு அடுத்தது ஒரு சின்னதாக ஒரு வாழைக்காய், இது ரெண்டையும் போட்டு அந்த குழம்புலையே இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுருங்க. இப்போ மீன் போடுறதுக்கு முன்னாடி எனக்கு தேவையான குழம்பை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டோம்னா அவங்க நான்வெஜ் சாப்பிடும்போது நான் அந்த புளிக்குழம்பு, இந்த கத்திரிக்காய் போடுற, முருங்கைக்காய் போடலாம், எது வேணாலும் போடுங்க. நான் இன்றைக்கி வந்து மொச்சை, வேக வச்ச மொச்சை ப்ளஸ் வாழைக்காய் இந்த ரெண்டை மட்டும் போட்டு ஒரு சிம்பிளாக அந்த வேலையிலே ஈஸியாக வேலை பார்த்துக்குறோம். நமக்குன்னு ஒன்று தனியாக செய்யாமல் வேலை பார்த்துக்குறோம். இந்த புளி சேர்த்து வைக்கிற குழம்புலாம் ஒரு நாள் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் கூட மறுநாளும் அவங்களுக்கு தேவையான நான்வெஜ் செய்யும்போது நான்வெஜ் சாப்பிடாத நமக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்குன்னு ஒரு ஆளுக்காக தனியாக செய்யணுமே அப்படிங்கிற ஒரு சோம்பேறித்தனம் நம்மளை விட்டு போயிடும் குழம்பு இருக்குது அப்படிங்கிறது. இந்த எடுத்து வச்சிருக்கிற குழம்புல இந்த வேக வச்ச மொச்சை, இந்த வாழைக்காய் இது எல்லாமும் போட்டு அந்த காய் வேகிறது. வாழைக்காய் தான், அதுவும் சீக்கிரமே வெந்துடும், ஏன்னா மொச்சை வெந்துருச்சு, குழம்பு ஏற்கனவே கொதிச்சிருச்சு. இப்போ வாழைக்காய் வேகிற நேரம் தான். இந்த நேரத்தில் ரொம்ப கெட்டியாக வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஈஸியான ஒரு புளிக்குழம்பு. மீன் குழம்பு வைக்கிற நேரம் நம்ம நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குழம்பு நீங்கள் செஞ்சுக்கலாம். நமக்கு பிடிச்ச காய் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ குழம்பு இந்த மாதிரி கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டாச்சு நல்லா. இப்போ மீன் அதில் எல்லாமே சேர்த்துருங்க. மீன் திரும்ப போடும்போதே நம்ம பரவலாக போட்டுருங்க. கரண்டி இப்போ போடுறதுல பிரச்சனை இல்லை, இப்போ மீன் உடையாது. ஆனால் மீனை போட்டு ஃபுல்லாக அப்படி பரப்பி விட்டுருங்க. பரப்பி விட்ட பிறகு கரண்டி போடக்கூடாது, ஏன்னா மீன் வந்து 5 நிமிஷத்தில் வெந்துடுற பொருள். ஆனால் அடிக்கடி போட்டு மற்ற காய் போட்டு குழம்பு வைக்கிற மாதிரி இதை கிண்டிக்கிட்டே இருக்க முடியாது.
நல்லா இது எல்லாத்தையும் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த பக்கம் பாருங்கள், அந்த புளி குழம்பு ஒரு பக்கம் வந்து விட்டுருக்கு. இந்த பக்கம் மீன் போட்டாச்சு. மீன் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததும் ஒரு நல்ல தலைபலான்னு கொதிச்சதும் நம்ம நிப்பாட்டிட வேண்டியதான். இப்போலாம் சூடு ஏறுது, மீன் போட்ட பிறகு சூடு ஏறிட்டுருக்கு. இந்த மாதிரி சுற்றி விடுங்க, கரண்டியே போடாதீங்க. கரண்டி போட்டிங்கன்னா மீனும் உடஞ்சிரும். மீன் வந்து ரொம்ப சாஃப்ட் இல்லையா, அதனால். இப்போ பாருங்கள், மீன் நல்லா வெந்துருச்சு. இதுதான் ஃபினிஷிங் டைம். இந்த சைட்லலாம் மீன் குழம்பு நல்லா பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிது. இந்த நேரத்தில் கடைசியாக கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அப்படியே நிப்பாட்டிடுங்க. நம்ம டேஸ்டான மீன் குழம்பு ரெடி.